எக்ஸாம்பிள் சொல்ல போனேன் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போ நான் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் நான் வந்து ஒரு ஃபோல்டர் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து டிஸ்க்கு சி ட்ரைவில் இருந்தேன் அப்படின்னா, இப்போ சி ட்ரைவ் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன காட்டும், நான் வந்து சி ட்ரைவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லொக்கேஷன் காட்டும் கரெக்டாக. இதே நான் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ளே போனேன் அப்படின்னா, நான் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுது கரெக்டாக. இப்போது அதே மாதிரி தான் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரெண்டாவது கமெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபைல் லொக்கேஷன் உள்ளே இருக்கோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னா, அந்த லொக்கேஷனில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் கரெக்டாக. அதுக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க, ஓகேவா? இந்த மாதிரி டேட்டா ஏதோ ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க. இந்த லொக்கேஷனில் இந்த ஒரு ஃபோல்டரில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்எஸ் அப்படிங்கிற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். எல்எஸ் அப்படிங்கிற இந்த கமாண்ட் வந்து லிஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற அந்த கரண்டான லொக்கேஷனில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணோம். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். எனக்கு வந்து ஒன்றுமே டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா, என்ன ரீசன் அப்படின்னா, அங்கே வந்து எந்த ஒரு ஃபைலுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா, எந்த ஒரு ஃபோல்டருமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போ நம்ம வந்து ஒரே ஃபோல்டர்லேயே நம்ம இருக்க முடியாது. ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து நார்மலாக நம்ம விண்டோஸில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டர் முன்னாடி போகிறது, பின்னாடி வர்றது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷனில் நம்ம எல்எஸ் பண்ணி பார்த்தோம், நமக்கு எந்த ஒரு ஃபோல்டருமே இல்லை கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இப்போ எந்த ஒரு ஃபோல்டர் உள்ளேயும் போக முடியாது, ஏன்னா எந்த ஒரு ஃபோல்டருமே இல்லை, அந்த லொக்கேஷனும் எம்டியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இப்போ பேக் போகணும். அதாவது இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஹோமில் இருக்கோம், ஹோமில் இருந்து நம்ம வந்து பேக் போகணும். ஓகேவா? ஸோ பேக் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிடி அப்படின்னு போட்டு டாட் டாட் அப்படின்னு போடணும். அதாவது இந்த சிடி அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? சிடி அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு ரெண்டு டாட் போடுங்க. ரெண்டு டாட் போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேசிக்காக எதுவுமே காட்டாது, பட் உங்களோட லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து பிடபிள்யூடி அப்படின்னு அடிக்கணும் பாருங்க. என்னோடய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹோமில் இருந்தேன் கரெக்டாக, லாஸ்ட்டாக எனக்கு ஹோம் அப்படின்னு இருந்துச்சு. பட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஹோமை காணும், பிகாஸ் நான் ஹோமில் இருந்தேன், ஹோம்லேருந்து நான் வந்து பேக் போயிட்டேன், ஃபைல்ஸுக்கு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து எல்எஸ் அடித்து பார்க்குறேன், பிகாஸ் இங்கே வந்து இப்போ நான் வந்து ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் உள்ளே இருக்கேன். இந்த ஃபோல்டரில் வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டர் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு ஹோம் அப்புறம் யூஎஸ்ஆர் அப்படிங்கிற ரெண்டு ஃபோல்டர் வருது. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த டெர்மெக்ஸில் வந்து ஃபோல்டர் அப்படின்னா ப்ளூ கலர், இந்த மாதிரி ஒரு மாதிரி பர்பிளோ ப்ளூ கலரில், ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பர்பிள் கலரில் வந்து இருக்கும், அது ஒரு ஃபோல்டர் அப்படின்னா. இப்போ நம்ம வந்து இதுக்கு மாதிரி ஹோமில் இருந்தோம் கரெக்டாக, ஹோம் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர், அதே மாதிரி இந்த யூஎஸ்ஆர் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் விட்டு வெளில வர்றதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஒரு ஃபோல்டர்லேருந்து பின்னாடி வர்றதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு தெரியணும் கரெக்டாக, ஒரு ஃபோல்டர் உள்ளே போகிறதுக்கு. ஸோ ஒரு ஃபோல்டர் உள்ளே போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிடி யூஎஸ்ஆர் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் உள்ளே போகலாம். அதாவது நீங்கள் என்ன பண்ணும், சிடி அப்படிங்கிறது சேஞ்ச் டைரக்டரி அப்படிங்கிற அந்த கமாண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் உள்ளே போக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அடிக்கணும். இப்போ நான் வந்து ஹோம் அப்படின்னா ஹோம் அடிக்கலாம், பட் நான் யூஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிடி ஸ்பேஸ் விட்டு யூஎஸ்ஆர் அப்படின்னு அடிச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஃபோல்டர் உள்ளே போயிடுச்சு. சப்போஸ் போகலை அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு லைனாச்சும் ஒரு எரர் காட்டியிருக்கோம், பட் நமக்கு எதுவுமே காட்டலை. ஸோ இப்போ நான் வந்து பிடபிள்யூடி அப்படின்னு நான் அடித்தேன் அப்படின்னா, நான் எந்த ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னு காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யூஎஸ்ஆர் அப்படின்னு காட்டுது. ஓகேவா? இந்த ஒரு ஸ்லாஷும் ஒரு ஃபோல்டர். ஓகேவா? ஸோ அது மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது நான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து நம்ம எல்எஸ் கொடுத்து பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா. நான் சொன்னேன் இந்த மாதிரி பர்பிள் கலர் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஃபோல்டர் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? இப்போது இது உள்ளே வந்து நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த இடிசி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டர் உள்ளே நான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இல்லைனா விஏஆர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அது உள்ளே நான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு விஏஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா,
இது உள்ள நான் போடணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், சிடி விஏஆர் அப்படின்னு நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் உள்ளே போயிடும். இப்போ நான் பிடபிள்யூடி பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள், நான் வந்து ஃபைல்ஸு யூஎஸ்ஆர் உள்ள விஏஆர் அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ளே இருக்கேன். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபோல்டரில் என்னென்ன இருக்குன்னு காட்டும். இது வந்து என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு மட்டும் காட்டாமல் அது உள்ளே என்ன ஃபைல் இருந்தாலும் சரி அதை அப்படியே காட்டும். ஓகேவா? இப்போது நீங்கள் பேக் வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, இப்போ எனக்கு வந்து பேக் வந்து எனக்கு ஃபைல்ஸுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த நம்ம மேலே யூஸ் பண்ண சிடி டாட் டாட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சிடி டாட் டாட் அப்படின்னு பண்ணால் ஒரு ஃபோல்டர் பேக் போகும். சிடி டாட் டாட் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் பேக் போகும். இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்ல பிடபிள்யூடி கொடுக்கலாம், எந்த லொக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு. பிடபிள்யூடி கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபோல்டர் பேக்கில் இருக்கேன். ஓகேவா? பட் இப்போது உங்களுக்கு வந்து சில சிச்சுவேஷன் வரும், நீங்கள் வந்து ரெண்டு ஃபோல்டர் பேக் போகணும் இல்லைனா ரெண்டு ஃபோல்டர் முன்னாடி போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ரெண்டு ஃபோல்டர் பேக் போகணும். ஓகேவா? எனக்கு வந்து யூஎஸ்ஆர் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர்லேருந்து பேக் போகணும், அட் த சேம் டைம் எனக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர்லேருந்து பேக் போகணும். ரெண்டு ஃபோல்டருக்கு நான் ஒரே டைமில் பேக் போகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிடி டாட் டாட்னு சொல்லி ரெண்டு வாட்டி டைப் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ரெண்டு வாட்டி பண்ண தேவையில்ல, சிடி டாட் டாட் அப்படின்னு போடுறீங்க இல்லையா, இது வந்து இந்த ரெண்டு டாட் போட்டால் ஒரு ஃபோல்டரு பின்னாடி போகும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு இன்னொரு வாட்டி ரெண்டு டாட் போட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி ஸ்லாஷ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இப்போ இது என்ன பண்ணும், ரெண்டு ஃபோல்டர் போகும். அதாவது இந்த டாட் டாட் ஸ்லாஷ் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர் மீன் பண்ணும், அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி டாட் டாட் ஸ்லாஷ் அப்படிங்கிறது இன்னொரு ஃபோல்டரை மீன் பண்ணும். ஸோ டோட்டலாக நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு ஃபோல்டருக்கு பின்னாடி போக சொல்கிறோம். நீங்கள் ரெண்டு ஃபோல்டர் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இங்கே வந்து டாட் டாட் ஸ்லாஷ் டாட் டாட் ஸ்லாஷ் சொல்லி பத்து ஃபோல்டர் பின்னாடி கூட போகலாம் ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா. இப்போதைக்கு நமக்கு ரெண்டு போதும் அப்படின்னு நினைக்கிறேன், ரெண்டு போட்டுட்டு நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு எரருமே காட்டலை. ஸோ இப்போ நான் வந்து பிடபிள்யூடி அப்படின்னு அடிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு ஃபோல்டர் பின்னாடி போயிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரெண்டு ஃபோல்டர் முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணலாம், சிடி எப்படி நம்ம எந்த ஃபோல்டர் போகணும் அப்படிங்கிற முதல் நேம் போகணும் கரெக்டா? இப்போ நம்ம வந்து ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் உள்ளே போகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்லாஷ் போட்டு நான் அடுத்த ஃபோல்டர் நேம் போடணும். இப்போ நான் வந்து யூஎஸ்ஆர் அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ளே போகணும் அப்படின்னா யூஎஸ்ஆர் அப்படிங்கிற ஃபோல்டர் போடணும். உங்களுக்கு நேம் தெரிஞ்சால் போடலாம், நேம் தெரியல அப்படின்னா விட்டுடலாம். இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எரருமே காட்டலை. ஸோ இப்போ நான் பிடபிள்யூடி அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து ரெண்டு ஃபோல்டர் முன்னாடி போயிட்டேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான கமெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும், என்ன அப்படின்னா இப்போ நான் எல்எஸ் கொடுக்குறேன், எனக்கு வந்து நிறையா ஃபோல்டர் டிஸ்பிளே ஆகுது கரெக்டாக. இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஃபைல் நேம் இருக்கும். இந்த பெரிய ஃபைல் நேமை நம்ம வந்து இந்த ஃபோல்டர் உள்ளே போகணும் அப்படின்னா சிடி எல்ஐபிஇ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இதை டைப் பண்ணுறதுக்கு ஈஸி தான், இந்த ஒரு ஃபுல் ஃபோல்டர் நேமை. பட் நம்மளோட ஃபோனில் வந்து அதை டைப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஜாப். ஓகேவா? ஒரு வாட்டியும் வந்து அவ்வளோ பெரிய இதை நம்ம டைப் பண்ண முடியாது, அதனால் அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு லெட்டரை நீங்கள் வந்து அடிச்சிடலாம். அடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து இந்த டேப் அப்படின்னு சொல்லி பட்டன் இருக்கும், இந்த பட்டன். ஓகேவா? இந்த ஏரோ மாதிரி ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, இந்த ஏரோ மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதான் வந்து டேப். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த டேபை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நான் டேப் கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இன்னொடி கூட இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்க, பாதி அழிச்சிட்டேன். இப்போ நான் வந்து டேப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து ஒன்றுமே ஆகலை. ஏன் அப்படின்னா ரெண்டு ஃபோல்டர் வந்து ஒரே நேமில் இருக்குது, அதனால் எதுவுமே ஆகலை. ஸோ லைட்டாக வச்சு கொஞ்சம் உங்கள் ஃபோல்டரை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு ஒரு நாலு லெட்டர் போட்டுட்டு இப்போ நான் டேப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகுது பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எஸ் அப்படின்னு போடுறேன். எஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் டேப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஷேர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒரு கமெண்டை வந்து ஆட்டோ ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டேப் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் வந்து நம்மளோட டெர்மினலோட பேசிக்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து கம்ப்யூட்டருக்கும் இதுதான் வந்து எல்லாத்துக்குமே. இப்போது எப்படி நான் உங்களுக்கு வந்து காட்டுறப்பாருங்க, இப்போது இதில் விண்டோஸில் வந்து டெர்மினல் வந்து வேறு, பட் நீங்கள் வந்து ஒரு மேபி நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது டெர்மினல், ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற டெர்மினல். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லா ஃபோட்டோ லிஸ்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் வந்து பிடபிள்யூடி கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய லொக்கேஷன் காட்டுது. நான் சிடி டாட் டாட் மேபி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ சிடி டாட் டாட் அப்படின்னு நடிச்சு அப்படின்னா எனக்கு பேக் போகும். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்னா
எனக்கு லொக்கேஷன் காட்டும், எனக்கு இருக்கிற ஃபைல்ஸ்லாம் காட்டும். இப்போ நான் பிடபிள்யூடி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சி யூசர்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ சேம் கமாண்ட் நீங்கள் ஃபோனில் கற்றுக்கிட்டாலே அதே விஷயத்தை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் உள்ளே போக தெரிஞ்சிச்சு, வெளில வரவும் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அந்த லொக்கேஷனில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து உங்களால் லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதான் வந்து டெர்மினலோட பேசிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து கிளியர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம், இந்த கமாண்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ட்ரி அடிக்கும்போது இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து கிளியர் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்து இதில்